தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு தமிழ்நாட்டின் வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற அனைத்து விதமான சக்திகளையும் ஒடுக்கி நசுக்கி அதன் மூலம் தன்னுடைய விசுவாசத்தை மத்திய நரேந்திர மோடி அரசுக்கு காட்ட நினைக்கிறது. இந்த கனவு நிச்சயமாக ஒரு பகல் கனவாக முடியும். இன்றைய தினம் கூட நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு தன் வாழ்ந்த வீட்டையும் தன்னுடைய விவசாய நிலங்களையும் தந்துவிட்டு கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக வெறும் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்கின்ற என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது இந்த எடுபடி எடப்பாடியினுடைய அரசு காட்டுமிராண்டித்தனமான தடியடி நடத்தியிருக்கிறது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏற்கனவே திருமுருகன் உள்ளிட்ட நான்கு தோழர்கள் குண்டர் தடுப்பு சட்டம், தற்போது பேராசிரியர் ஜெயராமன் அவர்களுக்கு ஒரு வழக்கில் பிணை வழங்கப்பட்டு மறு வழக்கிலே அவர் வெளியில் வர முடியாத அடுத்த பிடி வாரண்டை செலுத்தியிருக்கிறது. அதுபோன்று தோழர் வளமதியை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்திருக்கிறது. இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியல் சூழலை பழமாக எடுத்த தோழர் திவ்ய பாரதி அவர்கள் கைது செய்யப்பட்டு அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த கொடுமைகளுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு பாடத்தை விரைவில் தமிழ் சமூகம் கற்பிக்கும். அதற்குரிய காலம் நேரம் கணிந்து கொண்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். எல்லா தமிழ்நாட்டுடைய எல்லா வாழ்வுரிமை சிக்கல்களிலும் போராட்டங்களிலும் தன்னை ஒரு முதல் ஒரு போராளியாக முன்னகர்த்தி கொண்டிருந்த ஐயா ஓவியர் வீரசந்தானம் அவருடைய இந்த நினைவேந்தலில் இங்கு தமிழர் தலைமைகள் எல்லாம் தங்களுக்குள் இருக்கின்ற சிறு சிறு மாற்று கருத்துகள் பிரச்சனைகளை மறந்து தூக்க தூர எரிந்து ஒன்று கூடியிருக்கிறோம். விரைவில் இப்போது கூட மேடையிலே அனைத்து தலைவர்களோடு கலந்து ஆலோசித்திருக்கிறோம். கதிராமங்கலத்தில் நடைபெறுகின்ற அட்டூழியங்களுக்கும் நெய்வேலியில் நடைபெறுகின்ற அட்டூழியங்களுக்கும் கடலூர் அண்டு நாகை இரண்டு மாவட்டத்தினுடைய விவசாய மக்களை முற்றுமுறுமாக அழித்தொழிக்கிற பெட்ரோலிய அந்த மண்டலம் அமைப்பதற்கான நிகழ்வை இன்றைக்கு மேடையில் கூடிய அனைத்து தலைவர்களும் இதில் வராத தலைவர்களையும் ஒன்றிணைத்து மிக விரைவில் இந்த பாசிச நரேந்திர மோடி அரசுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டுகிற இந்த துணை கொண்டு தமிழ் மக்களை அழித்தொழித்து கொண்டு தன்னுடைய காவல்துறை கரங்களை கொண்டு மக்களை சட்டவிரோத சிறையில் அடைத்து வருகிற எடப்பாடி அரசுக்கு சரியான பாடம் புகட்டுகிற ஒரு மாபெரும் போராட்டத்தை விரைவில் இங்கே கூடிய அனைத்து தமிழர்களும் ஒன்றாக சேர்ந்து தமிழ் தலைமைகள் போராட இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளும் வந்து பின்வாசல் வழியாக பாஜக நாட்டை ஆளுதுன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ உங்க ஒரே மேடையில் இருந்த புதிய பார்வை ஆசிரியர் மா. நடராஜன் அப்படிலாம் யாரும் பின்வாசல் வழியா நாட்டை தமிழ்நாட்டை ஆளல பாஜக அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காரு. இது எப்படி பாக்குறது? உங்களுக்குள்ள ஒரு முரண் இருக்கு. இல்ல இல்ல, அதாவது நடராஜன் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர்ல, அவர் உங்களை போன்ற ஒரு பத்திரிகை ஆசிரியர், அதனுடைய பார்வையில் அவர் அதை கருத்து கொள்ளலாம். ஆனால் இங்கு மேடையில் இருக்கிற ஏனைய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாரதிய ஜனதா நரேந்திர மோடி அரசு தமிழர்களை அழித்தொழிக்கிற தமிழர்களுடைய வாழ்வுரிமை சிக்கல்களில் தமிழர்களுக்கு நேர் விரோதமான அரசாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பது இன்றைக்கு நிதர்சனமாக தெரியப்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், மத்திய அரசு சொல்வதற்கு முன்பாகவே ரேஷன் கடைகளிலே 1 லட்சம் ரூபாய் ஒரு சாதாரண விவசாயி ஒரு நாளைக்கு நீங்கள் 400 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. ஒரு தாய்க்கு 400 ரூபா சம்பளம், அப்போ 30 நாட்களில் 12,000 ரூபா சம்பளம் வாங்குற எந்த ஒரு விவசாய கூலிக்கும் விவசாய குடிமகனுக்கும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அன்றாட காட்சிகளுக்கு கூட இனிமேல் ரேஷன் கடையிலே பொருள் இல்லை என்கிறான். இது மத்திய அரசு வகுத்தளித்த அந்த திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துகிற ஒரு அரசாகத்தான் இந்த எடப்பாடி அரசு இருக்கிறது. இதிலிருந்தே தெரிகிறது. இங்கே இருக்கிற எந்த என் பத்திரிக்கை ஊடக நண்பர்களும் நாளிலிருந்து அரசாங்க கடையில் நீங்கள் ரேஷன் அரிசி வாங்க முடியாது, மண்ணெண்ணெய் வாங்க முடியாது, எந்த ஒரு ரேஷன் பொருளையும் வாங்க முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? ஆக ஒரு அளவீடு வைக்கிறான், ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபா வாங்கினா டிவி இருந்தால் போதும், ஃப்ரிட்ஜ் இருந்தால் போதும், அவங்க பணக்காரங்க, அவங்களுக்கு ரேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நரேந்திர மோடி அரசினுடைய அந்த நாசகார டபிள்யூடிஓ என்று சொல்லக்கூடிய அந்த உலக வர்த்தகத்துக்கு ஒப்பமளித்து கொண்ட மத்திய நரேந்திர மோடி அரசு தமிழ்நாட்டையும் ஏனைய மாநிலங்களையும் அடிமை மாநிலம் ஆக்குகிறது. அதில் முதல் அடிமை நான் தான், சிறந்த அடிமை நான் தான் என்று போட்டி போட்டுக்கொண்டு தமிழக அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சரும் டெல்லிக்கு படையெடுத்து காலில் விழுகிறார்கள். அதனுடைய துரோகம் தான் இன்றைக்கி நீட்டு தேர்வுக்கு சரியாக வாதத்தை முன்வைக்காமல் சட்டம் இயற்றி அனுப்பி வைத்து ஒப்புதல் பெறாமல் இன்றைக்கு தமிழகத்தினுடைய உயர்நீதிமன்றம் இந்த 85% மாநில அரசுடைய ஒதுக்கீட்டு ஆணையை ரத்து செய்திருக்கிறது. ஆக இவற்றுக்கு எல்லாம் அடிப்படை காரணம் இங்கிருக்கிற இந்த எடப்பாடி அரசு என்பது மோடியர்கள் கண் பார்வையில் அசை போடுகின்ற நடத்துகின்ற ஒரு மக்கள் விரோத தமிழர் விரோத அரசு என்பது இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாக தெரிய வருகிறது.